கிட்ஸ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஹெவன்லி கிட்ஸ் சிறுவுளியத்தின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நம்ம ஒரு காஸ்பல் ட்ரிக்ஸ் மூலமாக ஒரு காரியத்தை இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு எம்டி டம்ளர் இருக்குது, சரிங்களா? இந்த டம்ளர் ஒரு மனிதனுக்கு அடையாளமாக நான் இங்கே வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த டம்ளர் பிளாக் கலரில் இருக்குது இல்லையா? பாருங்கள், பாவம் பிளாக் கலர், அழுக்கு கலர் அப்படின்னாலே பாவத்தை குறிக்கிறது, சரியா? ஒரு மனிதன் என்றைக்கு அவன் பாவம் செய்கிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை தோல்வியை சந்திக்கிறது, அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகிறது. பாவம் செய்கிற மனிதன் சந்தோஷமாக சமாதானமாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. பாருங்க, இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால், பாருங்கள், இந்த டம்ளரில் இப்போ நம்ம எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் என்ன செய்யாது, தண்ணி உள்ளே நிற்காது. அல்லது ஏதாவது ஒரு அழகான ஃப்ளவரை நம்ம கொண்டு வந்து இதில் வைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா இது தலைகீழாக இருக்குது, அதனால் எதுவுமே என்ன செய்யாது, உள்ளே நிற்க வாய்ப்பு இல்லை. அப்போது பாவம் செய்கிற மனிதன் எதற்குமே ஒரு புரோஜனமற்றவனாக, படைத்த ஆண்டவருக்கு புரோஜனமற்றவனாக மாறிவிடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மனிதன், சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்திருக்கிற, பாவத்தினால் இழந்திருக்கிற இந்த மனிதன் என்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ, பாருங்க, இப்போ இந்த டம்ளர் கவுத்திருந்த டம்ளரை இப்போ நான் நேராக நிமித்தி வச்சிருக்கிறேன். பாருங்க, இது வானத்தை நோக்கி இருக்கிறது இல்லையா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, என்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறானோ, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் அருகிலே வருகிறவராக இருக்கிறார். என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்டிக் இருக்குது, சரியா? இந்த ஸ்டிக்கு வந்து இயேசு கிறிஸ்து அடையாளமாக இப்போ நான் வச்சிருக்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இப்போ இந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் அருகிலே வந்து அவனுடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவனை பரிசுத்தப்படுத்தி அவனுடைய இருதயத்துக்குள், அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் வருகிறார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவங்களை மன்னித்தபடினாலே, அவனுக்குள்ளே ஆண்டவர் வந்ததுபடினாலே, ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அவனுக்கு தேவையான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரியமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இப்போ முதல்ல பார்த்த இந்த டம்ளருக்கும் இப்போ உள்ள டம்ளருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில வந்தானோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் அவனை தேடி வருகிறது. பாருங்க, முதல்ல பார்த்த டம்ளர் நல்லா இருந்துச்சுதா, அல்லது இப்போ பார்க்குற டம்ளர் நல்லா இருந்துச்சுதா? முதல்ல பார்த்த டம்ளர் எம்டியாக இருந்தது இல்லையா? பாருங்க, ஆனால் இப்போ பார்க்குற டம்ளரில் ஒரு அழகான ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்த்து தன் பாவங்களுக்காக வருந்தி அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஞானம், அறிவு எல்லாவற்றையும் ஆண்டவர் இலவசமாகவே கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த காஸ்பல் ட்ரிக்ஸ் மூலமாக இன்றைக்கு நாம் இந்த பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு காஸ்பல் ட்ரிக்ஸ் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ. ஆமென்.